இலங்கையில் நேற்று ஐம்பத்தொரு கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிராயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாக உயர்வடைந்துள்ளது இதனிடையே நாடலாவிய ரீதியில் கொரோனா தொற்று எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தற்போதும் நாளாந்தும் ஆயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி வருகின்றமை கரிசனைக்குரிய ஒன்றென ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு கூறியுள்ளது கொரோனா தொற்று பரவல் வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் எச்சரித்துள்ளார் அத்துடன் தற்போதுள்ள தொற்று நிலைமையானது திருப்திகரமாக இல்லை என கூறிய அவர் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவது முக்கியமானது எனவும் அதில் பொதுமக்களின் சமமான ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அக்டோபர் முதலாம் தேதிக்கு பின்னர் நாட்டை மீண்டும் திறப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் தற்போது இறுதி செய்யப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்தார் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஐம்பத்தி மூன்று வீதமானோருக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட தொன்னூற்றி எட்டு வீதமானோருக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்